ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஐகானை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா, இந்த குட்டி குட்டியா இருக்கிறது ஐகான் சொல்லுவாங்க, இந்த பெருசு இந்த இதெல்லாம் இமேஜ் சொல்லிப்பாங்க. எதுக்காக நான் ரெண்டு இது இருக்கு, நீங்க இமேஜையே ஹைட் வித்து கம்மி பண்ணா கரெக்டா வந்துடும்ல, அப்புறம் எதுக்கு அப்படின்னா இமேஜை பொறுத்த மட்டும் கேபி சைஸ் எம்பி சைஸ் அப்படின்னு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான், ஓகேங்களா, ஒரு ஃபாண்ட்டு கேரக்டர். இப்ப ரெஸ்டாரண்ட்ல ஆர் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு கேரக்டர் தான் இது. ஓகே, ஸோ சைட்டோட ஆப்டிமைசேஷன் கோடோட பர்ஃபார்மன்ஸ்க்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. எந்தெந்த இடத்துக்கு ஐகான்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சோஷியல் மீடியா ஐகானு, ஓகேங்களா, தென் இந்த அப்பாரோ, இந்த ஃபோனுக்கு, இந்த இமெயிலுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஐகான்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு, ஓகேங்களா, இதுக்கு எல்லாமே ஐகான் யூஸ் பண்ணிப்பாங்க. பெருசு பெருசாக இருக்கிறதுக்கு எல்லாமே இமேஜ் யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, எனக்கு இந்த ஐகானை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா, எக்ஸாம்பிள் நேற்று நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டீஃபால்ட்டா ஒரு சில ஃபான்ட் ஃபேமிலி தான் இருந்துச்சு. எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நம்ம எங்க போகணும்னா, வி சப்போஸ் டு கோ, பேர் மறந்துச்சுடலாம், ஆ கூகுள் ஃபான்ட்ஸ், ஆ கூகுள் ஃபான்ட்ஸ் போயிட்டு அங்கே எடுத்துட்டு வந்து போட்டோம். இப்போ அதை யூஸ் பண்றதுக்கு இந்த யூஆர்எல் நம்ம யூஸ் பண்ணோம். இது சப்போஸ் இல்லை அப்படின்னா சிரிச்சுட்டு போயிடும், பாய் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த யூஆர்எலை யூஸ் பண்றோம், வந்துடுச்சு. இதே மாதிரிதான் இந்த ஐகான்ஸ்க்கு எல்லாமே நிறைய ஐகான் இருக்கு, ஃபான்ட் ஆசன், லைன் ஐகான், மெட்டீரியல் ஐகான், சிம்பிள் ஐகான், நிறைய ஐகான்ஸ் இருக்கு. நம்ம என்ன ஐகான் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபான்ட் ஆசன் ஐகான் பார்க்க போறோம். ஓகேவா, இதை எப்படின்னா நம்ம யூஸ் பண்றது அப்படின்னா, இது நீங்க லாகின் பண்ணா உங்களுக்குன்னே ஒரு யூஆர்எல் கொடுப்பான். ஓகேங்களா, நீங்க இதுக்கு லாகின் பண்ணணும், லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஆர்எல் கொடுப்பான். எனக்கு லாகின்னா தேவையில்லை, டைரக்டா சொல்லு அப்படின்னா Font CDN அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, இது லைவ்லயே அந்த லிங்க் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு தேவையானத நீங்க காப்பி பண்ணிக்கலாம். இந்த லிங்கை இப்படி கிளிக் பண்ணிட்டு இப்படி எடுத்துட்டு வந்து வச்சிருங்க. இதெல்லாம் தேவையில்லாத, இன்டெகிரிட்டி வரைக்கும் தேவையில்லை. ஓகே, இதுல நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ஃபான்ட் ஆப்ஸமோட சிஎஸ்எஸ் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இது வச்சதால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, அவங்க வச்சிருக்கிற ஐகான்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப நான் ஐகான்ஸோட லிஸ்டுக்கு போறேன். இப்ப இந்த ஐகான் என்னது, இமெயில், போன், ரெண்டு ஐகான் இருக்கு. நீங்க டைப் பண்ணுங்க இமெயில், இதோ வந்துச்சா. இதுல ஃப்ரீ வெர்ஷன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், ஒரு சிலது பெய்டா இருக்கும். ஓகேவா, பெய்டுக்கு போக தேவையில்ல. ஃப்ரீ வெர்ஷனில் நான் என்வலப் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை நான் காப்பி பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணுங்கள், இது இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஓபன். இதை நீங்கள் அகைன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ, இது வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட். இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஐகான் வந்துடும், அந்த ஐகான் வந்துடும். இதில் நான் இன்னொரு ஐகான் வேணும், எடுத்துக்கோ, என்ன வேணாலும் எடுத்துக்கோ, போன், ஓகே, மொபைல் அடிக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன், இந்த ஐக்கான எடுத்துக்கிறேன், இதை எடுத்து இப்படி போகலாம். சும்மா ஒரு டெஸ்டிங் பேஜ் பண்ணிடலாம், மொபைல் வந்துருச்சு. ஓகேவா, இப்போ இந்த ஐக்கான்லாம் வந்திருக்குல்ல, இதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணணும், இதனுடைய சைஸை பெருசாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபாண்ட்டுக்கு நம்ம என்ன கொடுப்போமோ அதே தான். இப்போ ஃபாண்ட்டு சைஸை பெருசாக்குறதுக்கு நம்ம என்ன கொடுப்போம், பயந்துட்டேன், அதே தான். இது வந்து நம்மளுடைய ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஆப்ஷனோட இதுதான். ஸோ நீங்க ஃபாண்ட் எது யூஸ் பண்ணீங்களா வந்துடும். அப்ப அதனுடைய கலரை சேஞ்ச் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் கலர், இந்த விஷயம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இந்த யூஆர்எல் இல்லாம நான் அதை யூஸ் பண்ண போறேன், வராது. ஏன் வராது அப்படின்னா, அகைன் அதே பழைய சொல்றான், இந்த பாப்பின்ஸ் இருந்தாதான் அந்த பாப்பின்ஸோட இது வரும், இல்ல அப்படின்னா வராது. ஸோ பெட்டர் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஃபாண்ட் ஆப்ஷன் சிடிஎன் வந்து இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. இன் ஃபியூச்சர்
நமக்கு டைம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் எப்படி லோக்கல்ல போட்டு ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்றேன். பஸ் பட் ஃபர்ஸ்ட் இதனுடைய பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. ஃபான்ட் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க இந்த இடத்துல ஐகான்ஸ் என்ன வேணுமோ அது எல்லாமே இங்க வரும், எல்லாமே கிடைக்கும். ஓகேவா, மேக்சிமம் எல்லாமே வந்துடும் நம்ம யூஸ் பண்றதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட். இப்ப இந்த பாயிண்ட என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் ப்ரீ ஹெட்டர் அப்படின்னு ஒரு செக்ஷன். அது என்னன்னா ப்ரீ ஹெட்டர்னா இந்த ஹெட்டருக்கு மேலே தானே இருக்கு, அவனை ஒரு காட்டு காட்டிடலாம். ப்ரீ ஹெட்டர்னு ஒன்று போடுறேன். இந்த ஹெட்டரில் இது ஒன்று இது ஒன்று அப்படின்னு இருக்கு. சரி, உங்களுடைய இதுலேயே நான் போடுறேன். இந்த ஹெட்டரில் எனக்கு ஹோம் இல்லை, இமெயில் இது இங்கே வைக்கிறேன். தென் இமெயிலோட ஸோ இதை நான் ஒரு ஸ்பேன் டேக்ல வெங்கி வெங்கி எடுத்து யாருக்கா இப்படி நான் கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இந்த செக்ஷனுக்கு மட்டும், மேலே இருக்கிற செக்ஷனுக்கு மட்டும் ஒரு பேனரு ஒன்று அடிக்கிறேன், அதாவது பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணுறேன். ஹைட்டு 70 பிக்சல், 70 பிக்சல் ஓ மை காட். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது. இங்கே நான் கொடுத்த உடனே இது இங்கே இருக்குது, பட் ஆனால் இந்த ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இங்கே கண்டென்ட் எல்லாமே இந்த ஒயிட் ஸ்பேசஸ்லாம் வருது. ஏன் வருது அப்படின்றது தான் இப்போ பார்க்கணும். நம்ம பேடிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பேடிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நீ சொல்கிறபடி பார்த்தா இந்த பேடிங் நான் எடுத்துறேன். இப்ப ஹாய் அப்படின்னு கொடுக்க இப்ப வருது. ஓகே, நானே சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னா, பிளாக் லெவல் எலமெண்ட். இது எல்லாமே பிளாக் லெவல் எலமெண்ட் தான். செக்ஷன் எல்லாமே பிளாக் லெவல் எலமெண்ட் தான். பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்குள்ளார நீங்க இந்த பிளாக் லெவல் எலமெண்ட்டா இன்னொரு பிளாக் லெவல் கண்டிப்பா நம்ம பிளாக் லெவல் எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, எந்த எலமெண்ட் யூஸ் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா, லே அவுட் ப்ராப்ளம் நடக்கும். லே அவுட்டு ப்ராப்ளம் நடக்கும். இது எப்படின்னா நீங்க சார்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த பாடி டேக்கு இந்த ரெண்டு விஷயமும் கொடுக்கல அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன் இது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் உங்களுக்கு சொன்னேன், அது HTML எழுதும் போதே மார்ஜின் 8, இந்த பாடி டேக்கு மார்ஜின் 8 இங்க இங்க இங்கன்னு எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி பாடி டேக்கு மட்டும் எழுதியிருப்பாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. நீங்க ஒரு யூஎல் டேக்கை ஸ்டார்ட் பண்ணா கூட அந்த யூஎல் டேக் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகாது, இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம போய் R&D பண்ண தேவையில்லை. ஓகேவா, என்ன நடக்கும் அப்படின்னா, அது சம் ஸ்பேசஸ் வந்து எடுத்துக்கிது. எனக்கு எந்த எலமெண்ட்டுக்குமே அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா, பாடி ஆஃப் த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்க இந்த மார்ஜின் பேடிங் கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது என்னன்னா அப்படின்னா யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் செலக்டர்னா நீங்க HTML இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே அது ஈவன் ஹெட்டு டைட்டில் எல்லா HTML எல்லாத்துக்குமே பேடிங் தேவையில்ல, மார்ஜின் தேவையில்ல அப்படின்ற மாதிரி அது கோடிங் செட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அந்த ஒயிட் ஸ்பேசஸ் வந்து வராது. ஓகேவா, இதை அவாய்ட் பண்ண சிம்பிளாக சொன்னா உங்களுடைய கோடிங்கில் style.css ஃபர்ஸ்ட் கோடிங் என்னவா இருக்கும்னா, ஸ்டார் போட்டு மார்ஜின் 0, பேடிங் 0, இன்னொன்று பாக்ஸ் சைசிங்னு ஒன்று வரும், அதை நம்ம நாளைக்கு என்ன அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா, இன்னொரு இது என்ன பண்ணுவோம்னா பாக்ஸ் சைசிங், பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேஅவுட் ப்ராப்ளம் வராது. இப்போ அவன் சொன்ன மாதிரி யாரோ சொன்னார், இந்த பேடிங் யூஸ் பண்ணதால நமக்கு இந்த பிரச்சனை நடக்கும். அதாவது
இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல செக்ஷன் எதுவுமே இல்லை, டாப் வந்து நான் இவ்வளவு தூரம் தான் கொடுத்துருப்பேன். ஓகேவா, இப்ப இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கேத்த மாதிரி தான் டாப் எடுத்துன்னு வந்து வைக்கணும். என்னன்னா என்ன சொல்றனா, இந்த எலமெண்ட் இல்லாம இருக்கிறதால இதனுடைய டாப் அது கரெக்ட். இப்ப நான் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணிட்டேன், ஓகேவா, அந்த எலமெண்ட் பிளாக் லெவல் எலமெண்டா இருக்கிறதால அந்த அந்த இடத்துல இது போய் உக்காந்துட்டு இருக்கு. நம்ம அந்த இடத்த விட்டு ஐயா ராசா நம்ம இடத்துக்கு இன்னொருத்தவங்க வந்து நாங்க கொஞ்சம் கீழே வாங்க அப்படின்னு கோடிங் எழுதணும். ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் தான் பண்ணிருக்கணும். ஓகேவா, நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டோம், அதனால இப்ப ரிவர்ஸ்ல போறோம். கரெக்டா இதை பண்ணிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இது எழுதும் போது இந்த இதெல்லாம் இங்க இருந்திருக்கும், இங்க இருந்து நம்ம இப்படியே மூவ் பண்ணிருக்கோம். புரியுதா? சோ அது ஒன்னும் ஹார்ம் கிடையாது. இப்படி வச்சுக்கோங்க, அதே விஷயத்தை இதை இங்க எடுத்துட்டு வந்து. ஓகேவா, இப்ப இந்த இதுக்கு டிசைன் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இந்த ரெண்டு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, நாளைக்கு நாளைக்கு இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தென் இந்த ஐக்கானை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு மெனு பக்கத்துலயும் ஒரு இதை வச்சுட்டு கொஞ்சம் கேப் விடுங்க. இந்த ஹோம் பக்கத்துல ஹோம் ஐக்கான், சர்வீசஸ்க்கு ஏதோ ஏதோ ஐக்கான் ஒன்று செட் பண்ணி இந்த இடத்துல வைங்க. ஓகேங்களா? நீங்க ரொம்ப பேசுற மாதிரி இருக்கா?